ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்பாசனா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மென்டர். இப்போ குடாக்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து நிறைய பேர் லைக் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த டாபிக் வேணும் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிருந்த டாபிக்னு பார்த்தா இந்த வயர்லெஸ் ஃபிளாஷை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, ஒரு ட்ரிக்கரோட எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து நம்ம இந்த ஃப்ளாஷை வந்து மாஸ்டராக வச்சு, குடாக்ஸோட V860 ஃப்ளாஷை மாஸ்டராக வச்சு மற்ற ஃப்ளாஷஸ் வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிகர் எடுத்துருக்கோம், எக்ஸ்ப்ரோங்கிற ட்ரிகர் நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். எப்பயுமே நீங்கள் இந்த குரூப் அப்படிங்கிறது எக்ஸ்போஷர்ஸ்க்கு நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது இப்போ 5 குரூப் இருக்குன்னு வச்சிங்கன்னா நீங்கள் 5 லைட் வச்சுக்கலாம். 5 லைட் வச்சு அப்படின்னா ஒரு ஒரு லைட்டு ஒரு ஒரு குரூப்பில் வச்சுக்கலாம், ஒரு ஒரு அவுட்புட்டில் வச்சுக்கலாம். இந்த சேனல் ஏல வந்து ஃபுல் அவுட்புட்டில் லைட்டை வச்சுக்கலாம், சேனல் பியில் வந்து நீங்கள் ஹாஃப் அவுட்புட் வைக்கிற லைட்டை வச்சுக்கலாம், சேனல் சியில் குவார்ட்டர் அவுட்புட், அதே மாதிரி டிஇக்கும் நீங்கள் அவுட்புட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து நம்ம சேனல். இந்த சேனல் தான் ரொம்ப மெயின். சேனல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபயர் ஆகும் ஃப்ளாஷ். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த சேனல் 1ங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் 18 இல்லைனா 19 அது மாதிரி வச்சுக்கலாம். சேனல் 18 நான் யூஸ் பண்ணுறது அதிகமாக, சேனல் 18. அதே மாதிரி இப்போது என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏயில் வந்து ஏங்கிற குரூப்பில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை வந்து நான் வந்து டிடியில் வச்சுருக்கேன். இதை நம்ம மேனுவல்லையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேனுவலில் இருக்க லைட்டு நான் இப்போது டிடியில் மாற்றிக்கிறேன். இந்த டிடியில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் செட்டிங்ஸ் வந்து லாக் ஆகிடும். தெரியாமல் யாராவது இப்படி திருப்பினா கூட உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம கைப்பட்டு தெரியாமல் வந்து திரும்பிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் வந்து ஒரு குடாக்ஸோட V860 Mark II ஃப்ளாஷ் இருக்குது, நிக்கோனோடது. அதுதான் உங்களுக்கு இந்த ITTL அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டுது. நம்ம இப்போ இதோட வயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸ்ங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணது இந்த பட்டன் தான். குரூப் ஒன்றா இருந்தாலும் ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்கள் அலைவரிசையை வந்து ஒன்றா இருக்கணும் மெயின் திங். இந்த சேனல் அதான் நான் ஏற்கனவே இந்த ட்ரிகர்லேயும் சொன்னேன். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வருது ஆப்டிக்கல் மாஸ்டர் அப்படிங்கிற மோட். அதாவது நீங்கள் ஃப்ளாஷ் வந்து இந்த ஃப்ளாஷ் இன்னொரு ஃப்ளாஷை, இந்த ஃப்ளாஷ் வச்சு இன்னொரு ஃப்ளாஷை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் மாஸ்டராக. ஆனால் வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவா. இப்போ வந்து ஆப்டிக்கல் ஸ்லேவ் அப்படிங்கிற மோட். இது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்க போகிறோம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ வருது வந்து வயர்லெஸ் மாஸ்டர் அண்ட் வயர்லெஸ் ஸ்லேவ். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரிகரில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்க சேனல் பார்த்தா நம்ம 18 செட் பண்ணியிருக்கோம். நான் இதுலேயும் நான் 18 செட் பண்ணுறேன். பிடிச்சிட்டு செட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட் ஆகிடுச்சு. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்லேவ் மோடில் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ஆப்ஷன் தான் டிடிஎல் ஸ்லேவ், வயர்லெஸ் ஸ்லேவ், சேனல் வந்து 18, குரூப் வந்து ஏ. இப்போ என்னோடய ட்ரிகர் வந்து ட்ரிகர் வந்து டிடிஎல், சேனல் வந்து 18. ஸோ இப்போ ஃப்ளாஷ் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாஷ். ஸோ வயர்லெஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் குடாக்ஸ் பொறுத்தவரைக்கும். இந்த ட்ரிகரை வச்சு நீங்கள் எல்லா லைட்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளாஷை வச்சு நீங்கள் எல்லா லைட்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது நம்ம இப்போ அடுத்த வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். அது இந்த ட்ரிகர் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க கரெக்டாக. ஸோ லாக் பண்ணலன்னா தெரியாமல் நீங்கள் குரூப்பை வந்து இப்படி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா மேனுவலாக சேஞ்ச் ஆகிடும் உங்கள் ஃப்ளாஷ்லேயும். அதே மாதிரி டேஞ்சரான விஷயம் ஒன்று பார்த்தா இது தான், அதாவது இந்த டோட்டலாக அந்த குரூப்பே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணாலும் ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகாது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி 18 இருக்க சேனல் எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருக்கேன், ஏன் வந்து ஃபயர் ஆக மாட்டேங்குதுனா இந்த குரூப் வந்து இங்கே வந்து ஆஃப் ஆகிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்கள் திருப்பி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இல்லை டிடிஎலோ இல்லை மேனுவலோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்,
நான் என்ன பண்ண லாக் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதேமாக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணதிலும் உங்கள்கிட்ட நான் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.